எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கு உண்டான வந்து Top10 சீரியல் வந்து ரேட்டிங் வந்து வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரம் நிறையவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் டிவிலே வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியல் ஃபஸ்ட்டு இருந்தது, ரெண்டாவது பாண்டியன் ஷோடு, மூணாவது சிறகடி காசை. இந்த மூணு மட்டும்தான் இப்போ 10க்குள்ளே வந்து இருந்தது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறகடி காசை அப்படிங்கிற சீரியல் 10வது இருந்தது, 9வது இருந்தது, 8வது இருந்து, அந்த சீரியல் தான் இப்போ விஜய் டிவிலே ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்திருக்கு. மூணாவது தான் வந்து பாண்டியன் ஷோர் சீரியல் வந்து வந்திருக்கு. அது வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. 12.02 போட்டு முதல் இடத்துல வந்து எப்பவும் போல் வந்து கயல் சீரியல் தான் வந்திருக்கு. அதில் வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது. எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் வந்து ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு. அதுவும் எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் வந்து மிக்க. இது 12.2, இது வந்து பார்த்தீங்கன்னா 11.01 விட்டு இது எதிர்நீச்சல் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு. மூணாவது இடத்துல எந்த சீரியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தை போல அப்படிங்கிற சீரியல் வந்து 10.39 புள்ளிகளில் பெற்று மூன்றாவது இடத்துல வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுந்தரி வந்து கீழே இறக்கிட்டு வானத்தை போல மூன்றாவது இடத்துல வந்திருக்கு. 9.56 புள்ளியை பெற்று 4வது இடத்துல வந்து இந்த தடவை இனியா சீரியல் வந்து முன்னேறி வந்துருக்குன்னு சொல்லலாம். 9.38 வந்து பெற்று 5வது இடத்துல தான் வந்து சுந்தரி சீரியல் வந்து இப்போ வந்திருக்கு. 99 புள்ளிகளை பெற்று வந்து பார்த்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியல் வந்து 7வது இடத்துல வந்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 10வது இடத்துல இருந்தது, 9வது வந்து, 8வது இடத்துல வந்து, இப்போ 7வது இடத்துல வந்து முன்னேறி இருக்கு. அதுவும் 7.93 புள்ளிகள் வந்து போட்டிருக்கு. மக்கள் எல்லாருமே இந்த சீரியல் வந்து ரொம்ப பார்க்குறாங்க. இப்போ பாக்கியலட்சுமி சீரியலே 2வது இடத்துக்கு தள்ளிட்டு சிறகடிக்கு ஆசை சீரியல் வந்து வந்திருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 7.67 புள்ளிகள் தான் பெற்றிருக்கு. இப்போ வந்து அந்தளவு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னே சொல்லலாம். சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா போரிங்காக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாக்கியா வந்து முன்னேறிக்காங்க, பாக்கியா காலேஜ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா 7.67 புள்ளிகளை பெற்று இங்கே 7வது இடத்துல வந்து இப்போ வந்து 7வது இடத்துல தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8வது இடத்துக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கடுத்து பாண்டியன் ஷோ சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சீரியலை வெறுக்கிறாங்க. ஏன்னா அந்தளவு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னா வீட்டில் வந்து சொல்லாமல் அவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா பரீட்சைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போய் தங்கிட்டு வந்துடுவாங்களாம். வாங்கிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களாம், எல்லோரும் வாயை மூடிட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நடக்கிறதே கிடையாது. குடும்பத்தில் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னால வந்து ஆண்கள்கிட்ட வந்து எல்லாருமே வீட்டில் சொல்லுவாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணுறது, கேன்சர் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அது வந்து சொல்லாமல் போக முடியுமா? இது வந்து இதனால மக்கள் வந்து தினத்தினுடைய ஓரளவுதான் பொறுமை. தினத்தை பார்த்து மக்கள் எல்லாமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 6.9 இடத்துலேருந்து கடைசி இடத்துல ஆனந்தராகம் அப்படிங்கிற சீரியல் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் வந்து இந்த ரேட்டிங்லாம் பார்க்குறோம். அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.